ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. முன்னாடி 13th July 2022 கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பர்சன், அது நார்மல் ஸ்கீமாக இருந்தாலும் சரி காம்போஷன் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர்டு பர்சன் ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அதாவது ஆர்சிஎம் படி 18% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வராங்க. இந்த ரூல் 18th July 2022 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் பர்பஸ் ஆர் யூசேஜ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. 12th August 2022 அன்னைக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லக்கூடிய பிஐபி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக அதாவது வாழ்கிறதுக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக ரெண்ட்டுக்கு எடுத்தால் அந்த ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதே ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு எடுத்தால் அந்த ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க.